சென்னை பெரம்பூரில் ஜுவல்லரியில் வெல்டிங் மூலம் ஷட்டர் லாக்கரை துளையிட்டு 9 கிலோ தங்க நகைகளை அண்மையில் கொள்ளை போயிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை சம்பவம் 4 சம்பவங்களிலும், அதே போல சென்னையில இதற்கும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்திலும் பல்வேறு ஒற்றுமையில் இருப்பதனால, குறிப்பாக இந்த வெல்டிங் இயந்திரம், கேஸ் சிலிண்டரை வைத்து இந்த கொள்ளை கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவற்றை வந்து இந்த வெல்டிங் இயந்திரம் மூலமாக தான் உடைத்து பணத்தையும் கொள்ளையெடுத்திருக்காங்க, நகைக்கடையில நகையை கொள்ளையெடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த 2 கொள்ளை கும்பலும் ஆந்திராவை நோக்கி தப்பிச் சென்றிருக்கிறார்கள் கார் மூலமாக. அதே போல காவலாளிகள் இல்லாத நகைக்கடை இந்த ஏடிஎம் மையங்களை குறிவைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். எனவே இப்படி பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதனால ஒரே கும்பலை சேர்ந்த வெவ்வேறு குழுக்கள் இந்த 2 கொள்ளைகளிலும் ஈடுபட்டிருக்குமா என்ற ஒரு சந்தேகம் போலீசாருக்கு இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த கோணத்துல காவல்துறையினர் விசாரிக்கிறார்கள். ஆந்திராவை சேர்ந்த கொள்ளையர்களா அல்லது வட மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்களா என்ற கோணத்திலும் மிக தீவிரமான விசாரணை நடத்தப்படுவதாகவும், 2 சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.